இறையசுவில் பிரியமானவர்களே, திருப்பாடல் 34 மன்னிப்பும் மறுவாழ்வும் அளிக்கும் இறைவன் இத்துணை இனியவர் என்று காட்டுகிறார். நம் அனைவரையும் ஆண்டவர் தினந்தோறும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். நம் அனைவருக்கும் மறுவாழ்வு. ஒவ்வொரு நாள் நாம் விழித்து எழுகிற பொழுது அது மறுவாழ்வே. எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய மன்னிப்பு, ஆண்டவருடைய மறுவாழ்வு தரக்கூடிய இந்த இறைவன் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை வெளிப்படுத்துவதுதான் திருப்பாடல் 34:6 வார்த்தையை வாசிக்கிறேன். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர்களை நீங்கள் கூவி அழைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு செவி சாய்ப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குரிய நாள். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் முறையிட்டு, அப்பா எங்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை தொடுங்கள், ஆண்டவரே வல்லமையிலே எங்களை நிரப்புங்கள் என்று நாம் அவரை கூவி அழைக்கிற பொழுது அவர் நமக்கு செவி சாய்ப்பார். நம்ம அழைப்போமா? தாவீது அழகாய் பாடுகிறார் பாருங்கள், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியிலும் அவனை விடுவித்து காத்தார். இந்த வார்த்தை ஆண்டவர் பற்றி பேசுகிறார். நீங்கள் நெருக்கடியில் இருக்கிற பொழுதெல்லாம், நீங்கள் அந்த கூவி அவரை அழைக்கிற பொழுது, ஜெபத்தில் அவரை கூப்பிடுகிற பொழுது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள், நாம் ஆண்டவருக்கு முன்னுரிமை தரும் பொழுது, உரிமை தருகிற பொழுது, என் கூட வாங்கப்பா, என்னோட பயணிங்கப்பா, இந்த வாரம் முழுவதும் தேவையான ஆசீர்வாதத்தை அப்பா நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு உரிமையோடு அவரை கூவி அழைக்கிற பொழுது, அவர்கிட்ட மன்றாடுகிற பொழுது அவர் நம்மோடு இருப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை தான் இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியிலும் அவனை விடுவித்து காத்தார். நம்ம எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட கவலையில் இருக்கிற பொழுது அவர் நம்மை காப்பார். இந்த திருப்பாடல் தாவீது அரசர் அமலேக்கின் முன்பாக பித்து பிடித்தவர் போல காட்டிக்கொள்கிறார், அவரை தூக்கி விடுகிறார். அப்பொழுது தாவீது அது வெளியே சென்று பாடுகிற பாடல், ஆண்டவர் என்னை விடுவித்தார், நான் ஆண்டவரை புகழ்ந்து பாடுறேன், என்னோடு நீங்களும் பாடுங்கள், அவர் உங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அப்படின்னு நமக்கு சாட்சியாய் நிற்கிறார் தாவீது. கூவி அழைப்போமா? ஆண்டு விட்டு ஜெபிங்க. இன்றைக்கு பூசையில் இன்றைக்கு பூசைக்குரிய பதிலுரை பாடல் 34. எனவே இதை வாசித்து ஜெபியுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரம் முழுமைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாய் அமைய உங்களுக்கு ஆய் ஜெபிக்கிறேன். ஆமென்.